தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871, தொடர்புக்கு 9566244871. குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகிணாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகில் தந்தமிழ் கடவுள் முருகப்பெருமானை யாவரும் அறிந்திருப்பார்கள். முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். முருகு என்பது தமிழ் வார்த்தையில் உச்சநிலை. தமிழ் படித்தோர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள், தமிழில் வழக்காடு மொழியை கொண்டவர்கள் அனைவருமே சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று அகநானூறு புறநானூறிலே ஒரு செய்யுள் சொல்கிறது. தை பூசம், அதாவது 27 நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரம் உயர்ந்தது, நிறைவானது. ஒரு நட்சத்திரம் ஒரு மனிதனுடைய வாயுலில் அவனை முழுமைப்படுத்தும். தெய்வங்களை கொண்டாடுவது தைப்பூசத்தில் அதிகம். பௌர்ணமி அன்று வரக்கூடிய சில விசேஷ நட்சத்திரங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல சாபங்கள், பல கோபங்கள், பல உக்கிரங்கள், பல தோஷங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூசம் என்பது அசிவனிலிருந்து தொடங்கினால் 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் ஒரு நட்பு நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் நிறைவடையாதது, தைப்பூசம் நட்சத்திரம் தான் நிறைவடைந்தது. பூச நட்சத்திரத்தில் நவக்கிரகங்கள் அல் வரக்கூடிய கொடுமைகளிலிருந்து விடுபடவும், தீய வினைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளவும், தீய சக்திகள் நவக்கிரக தோஷங்கள் இவைகளெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் கிரக தோஷ நிவர்த்தி வழிபாட்டை பண்டிகைகளிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் அறிந்தோ அறியாமலோ நவக்கிரகங்களினால் பாதிக்கப்படுகிறான், தோஷம் அடைகிறான். அவன் செய்த முன்வினை குற்றம், அவன் செய்த பாவங்கள் இவைகள் யாவும் கிரகங்களின் வாயிலாக வந்து அவனுடைய குடும்பத்தையோ உறவையோ தொழிலையோ கல்வியையோ குழந்தைகள் பாக்கியத்தையோ திருமண பந்தத்தையோ அவைகள் வந்து தடையை செய்கின்றன, அல்லது வழி வேதனையை ஏற்படுத்துகின்றன. இப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளோரையும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் பெர்த், அதனுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டிலே வைத்திருப்பார்கள். ஆக இந்த செவ்வாய் பகவான் பொறுத்தளவில் அவர் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் என்கிற அங்காரகன் அவருடைய அதிதேவதை முருகப்பெருமான். வீரத்துஜாய விற்பகே விக்னகஸ்தாய தீபகி தன்னோ பௌம பிரஜோதயாது. அதே போல பூச நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனையும் நிறைவடைய செய்யக்கூடியதை அந்த நட்சத்திரம் அழகாக காட்டுது. இந்து பண்டிகையில் தைப்பூசம் 2024 முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பூர்ணிமா அன்று தமிழ் சூரிய மாதமான தையில் இந்த பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் சூரிய மாதமான மகரமாகும். மேசத்தில் இருந்து மீனம் வரையிலும் சித்திரை நட்சத்திரம் துவங்கி பங்குனி வரையில் போய் மீனத்தில் முடியும். அப்படி தை மாதத்தில் மகர சங்கராந்தி பண்டிகையை தொடர்ந்து சூரிய பகவான் அவர் பிரவேசிக்கிற பொழுது இந்த பௌர்ணமி நன்னாளில் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் எல்லாரும் தங்களுடைய முருக வழிபாட்டை பெரிதும் கொண்டாடுகிறார்கள். இதில் உள்ள மகத்துவத்தை தான் நம்ம பேச போகிறோம், பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொருத்தருவருக்கும் அவர்களுடைய கர்மவினை நீங்க வேண்டுமானால் அவர்கள் மலைமேல் இருக்கக்கூடிய இந்த முருகனை அவர்கள் தைப்பூச நன்னாளில் விரதம் இருந்து கால்நடையாக நடந்து வந்து குன்றுதோறும் இருக்கக்கூடிய அந்த குமரக்கடவுளை வணங்கி வழிபாடு செய்வார்கள். 15 சித்தர்கள் அந்த முருக வழிபாட்டை முதன்மையாக கொண்டுள்ளார்கள். இப்படி தமிழர் சமூகத்தால் பெரும் கொண்டாடப்படக்கூடியது இந்தோனேஷியா, இலங்கை, தாய்லாந்து, மொரிசியஸ், சிங்கப்பூர், மலேசியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, மியான்மர், ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ, கயானா, கரினாம் போன்ற தமிழ் சமூகம் வாழும் உலகம் முழுவதும் தைப்பூச விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தைப்பூசத்து முதல் நாளே அவரவர்கள் வீடை சுத்தம் செய்து வீடு முழுவதும் விளக்கேற்ற வேண்டும். பசுஞ்சாணம் போட்டு மூழ்கி செம்மண் பட்டையிலே கோலம் போடணும். செம்மண் பட்டை போட்டு தான் கோலம் போடணும். ஒவ்வொரு அறையிலையும் அவர்கள் விளக்கேற்ற வேண்டும். 12 விளக்குகள் ஏற்ற வேண்டும். 12 சூரியர்களினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்ற ஒரே கடவுள் முருகப்பெருமான். அதனால் தைப்பூசம் முருகனுடைய வெற்றியை கொண்டாடக்கூடியது. மாதா பார்வதி முருகனுக்கு வேல் அல்லது ஈட்டியை கொடுத்ததாக அந்த நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம். தீய அரக்கன் சூரபத்மனுடைய அந்த சூரபதத்தை வெல்ல முடியும். அதனால்
தைப்பூசம் 2024 வியாழக்கிழமை ஜனவரி 25 பூச நட்சத்திரம் ஜனவரி 25 2024 அன்று காலை 8:16 ஆரம்பித்து 6 பூசம் முடிவடைகிறது. ஜனவரி 26 2024 அன்று காலை 10:28 நட்சத்திரம் இருக்கும். இப்படியாக தைப்பூசம் அப்படிங்கும்போது சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதியான இடத்துல சென்று வழிபடும் பொழுது அது நிறைவடைகிறது. அதாவது கடகம், விருச்சிகம், மீனம் இதெல்லாம் மோட்ச ராசி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்வார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மோட்ச பிராப்தி அடைய வேண்டுமானால் அதற்கு முன்னதாகவே நாம் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைப்போம் என்று சங்கரா என்ற நாமத்தைப் போல எல்லோரும் பூசத்தை வழிபட்டு மேன்மையடைய வேண்டும். தைப்பூசம் பொறுத்தளவிலே ஒரு மனிதனை மிகச்சிறந்த வகைகளில் உயர்த்தக்கூடியது. அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இந்த தைப்பூசத்தன்று சித்தர்கள் சமாதிக்கு போய் முதல் நாளே அங்கே சில பேர் தங்கிவிடுவார்கள். அங்கே தங்கியிருந்து நாம் நல்ல ஆரோக்கியம் வேண்டும், செல்வ செழிப்பு வேண்டும், கிரகங்களினால் வரக்கூடிய துன்பங்கள் போக வேண்டும் என்று அந்த சமாதியிலேயே அவர்கள் அங்கே தங்கியிருந்து அதிகாலையிலே எழுந்து 3 பிரம்மமுகூர்த்தம் அதிலிருந்து 4 வரையிலும் அங்கே விளக்கேற்றி அங்கே அவர்களுக்கு சித்தர்களுக்கு படைகள் போற்றுவார்கள். எங்கெல்லாம் தமிழ் கடவுள்கள் சித்தர்கள் அங்கு அடங்கியிருக்கிறார்களோ குறிப்பாக மலை மீதும் மலை அடிவாரத்திலேயும் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்திருப்பார்கள். அந்த ஜீவசமாதி அன்று அவர்கள் அந்த பூச நாளில் வெளிப்பட்டு அங்கு வரக்கூடிய மனிதர்களுடைய கிரக பீடைகளை போக்குகிறார்கள். அதாவது வினைகளை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறார்கள் அப்படின்று தமிழ் ஐதீகம் உண்டு. அகத்திய பெருமான் அதற்கு ஒரு சான்று உரைக்கிறார். அதனால் தைப்பூசத்தில் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியையும் நமக்கு கிடைக்கும். நேர்மறையோடு நம் உடல் தூய்மையடையும். தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் தீமையை வென்றதாக நினைவு கூறும் கொண்டாடப்படும் பிரம்மாண்டமான வண்ணமயமான ஒரு திருவிழா. இந்த நாளின் முக்கியத்துவத்தில் பின்னணியில் உள்ள கதை ரொம்ப சுவாரஸ்யம். ஹிந்து புராண புத்தகமான ஸ்கந்த புராணத்தில் இதனுடைய சூரபத்மன் என்ற அசுரன் இருந்தான். அனைத்து தேவர்களின் கூட்டு முயற்சியாலும் அவர்களால் அவரை வெல்ல முடியாத அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடிய தீவிரமான முயற்சியில் அவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடினார்கள். தனது தெய்வீக சக்திகளால் முருகனை அவர் இந்த உலகுக்கு தருகிறார். முருகப்பெருமானினுடைய தாயார் பார்வதி தன் மகனுக்கு தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீக ஈட்டியை பரிசாக அளிக்கிறார். போர்க்களத்திற்கு சென்று சூரபத்மாவுடன் போரிட்டு அவனை வெல்கிறார். ஆனால் அந்த பிரபஞ்சத்தை அமைதியை விட்டு கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியை கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் தைப்பூச நாளில் பக்தர்கள் விரதத்தின் மூலம் அமைதி அடையலாம், காவடி சுமந்து கொண்டு வரலாம். அதுபோல காவடி தாங்குபவர்களின் நாக்கு கன்னங்கள் மற்றும் உடல்கள் மூலம் சூளையத்தை குத்துதனால் எரியும் கரியின் வழியாக நடப்பது போன்றவை எல்லாம் நம்முடைய தீவினைகள் அடங்கும். செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை நிறைந்ததாக இருக்கும் என்று நம்முடைய தமிழ் மக்கள் நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட தைப்பூச நன்னாளில் ஒவ்வொருவரும் அன்னதானம் இட வேண்டும். தப்பூச நட்சத்திரத்தன்று செய்யக்கூடிய அன்னதானம் மனிதர்களுடைய பாவ மூட்டைகளை குறைக்கும். தீய சக்திகளை போகும். ஏவல், பில்லி, சூனியம் இது போன்ற விஷயங்கள் போக்கும். பெரிய அளவு நெல் தானியத்தை கொண்டு வந்து முருகன் சன்னதிகளை சேர்த்தால் அதுவும் அவர்களுக்கு மிகப்பெரிய குடும்ப வளர்ச்சியை கொடுக்கும், புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். நிறைய பேர்களுக்கு தொழில் உள்ள போட்டி பொறாமையெல்லாம் நீங்கும். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி, சேவல் காவடி, சர்ப்பக்காவடி என்று அப்படியெல்லாம் பல அதிசயங்கள் பல தைப்பூசத்தால் உண்டு. உலகெங்கும் உள்ள தமிழ் முருக கடவுள்களினுடைய கோவில்களில் அன்று காலை பால் அபிஷேகம் மற்றும் 16 அபிஷேகங்கள் செய்து நீங்கள் எல்லாரும் விரதமிருந்து வெற்றி பெற அடியன் வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.